சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் விதத்திலேயே உங்களோட ராசி அமைது. உங்களோட ராசிநாதன் சூரியன் பலம் பெற்று உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. மற்றொன்று, உங்கள் ராசியிலிருந்து இதுவரைக்கும் தடைகளை கொடுத்த ராகுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிச்சு குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்த கேதுவும் விலகிட்டாங்க. மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் கிடைக்கவும் ஆறாம் இடத்து கேதுவால் உத்தியோகம் தொழிலில் உன்னத நிலையை காணவும் மாத தொடக்கத்திலேயே சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. இப்பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் மட்டும் இருக்கு. மந்தன் எனப்படும் சனியின் ஆதிக்கம் இருக்கும் பொழுது மந்த கதியில சில காரியங்கள் நடக்கலாம். நினைத்த காரியம் வெற்றி பெறவில்லையே என்று கவலைப்படுவீங்க. இருந்தாலும் சனி விலகும் நேரம் இது அப்படிங்கிறதுனால ஓரளவு வேணும் நற்பலன்களை சனி செய்வார். அதுக்கு சனி பகவானோட சிறப்பு ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வருவது நல்லது. இந்த மாதத்துல உங்களோட விரயஸ்தானத்துல ராகு, செவ்வாய், புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரிக்கிறதுனால வரவை காட்டிலும் செலவு கூடும். வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். தடையின்றி பணியாற்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. முயற்சி அதிகம் செய்த காரியங்கள்ல முடிவு நன்மையாக இருக்கும். குறிப்பா சொத்துக்களை விற்கிறதுல இதுவரைக்கும் பல மாதங்களா தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த நிலை இனி மாறும். விற்கும் சொத்துக்களால் கிடைக்கும் லாபத்தை கொண்டு தொழில் வளர்ச்சிக்கு மூலதனம் ஆக்கிக்குவீங்க. கடன் சுமையை குறைத்துக் கொள்ளவும் சிறிது தொகையை செலவிடுவீங்க. அரசியல் ஈடுபாடு கொண்டவங்களுக்கு நல்ல பொறுப்புகள், பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இருப்பினும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதப்படலாம். குறிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்கள் புனிதமடைறதுனால இனிய பலன்கள் தோன்றும். 22 கடகத்திற்கு சுக்கிரன் போகிறாரு. 15 சிம்மத்துக்கு சுக்கிரன் வராரு. இதன் விளைவாக தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் உருவாகலாம். விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சொந்த பந்தங்களிடையே வந்த கருத்து மோதல்கள் அகலும். வரன் வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வலிமேல் விழி வச்சு காத்திருந்தவங்களுக்கு நல்ல வரன் நாடி வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சுக்கிர பலத்தால் முடிவடையலாம். 28 சிம்மத்திற்கு செவ்வாய் வர்றாரு. யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் உங்களோட ராசிக்கு வர்றதுனால எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தள்ளி போன காரியங்கள் தானாக முடியும். பத்திரப்பதிவில் இருந்து தாமதங்கள் அகலும். உறவினர்களை நம்பி செய்த காரியங்கள் இப்போது முடிவடைந்து மகிழ்ச்சியை வழங்கும். இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பு. எதிர்பார்த்தபடியே புதிய தொழில் தொடங்கும் சூழ்நிலையும் அமையும். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் செப்டம்பர் 2 சிம்மத்திற்கு வரும் பொழுது அதிக நன்மைகளை வழங்குவார். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. செப்டம்பர் 2 துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது குரு தன்னோட பார்வை பலத்தால 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால சுபகாரியங்கள் பேச்சுக்கள் கைகூடும். தகராறு செஞ்சவங்க தானா விலகுவாங்க. ஆதாயம் தரும் தகவல்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோக உயர்வு மகிழ்ச்சியை தரும். பணியாளர் தொல்லை அகலும். தந்தை வழி அனுகூலம் உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும் மாதமாக இருக்கும். வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். கணவன் மனைவி உறவு திருப்தி அளிக்கும். சகோதரர்கள் மகிழ்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பர். பெற்றோர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாங்க. என்ன இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். சங்கிலி தொடர்போல வந்த கடன் சுமை இனி குறையும். விரயங்களை சுபவிரயமாக்கி கொள்வது நல்லது. விநாயகர் வழிபாடும் ராகு கேது பிரீத்தியும் விருப்பங்களை நிறைவேற்றும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வழிபாடும் நர்த்தன கணபதி வழிபாடும் நல்லது. நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 25, 26, 29, 30 செப்டம்பர் மாதத்தில் 10, 11, 14, 15 உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.